Hey, புதுசா யாரோ கஸ்டமர் சொன்னாங்களா? எப்ப புருஷனை வித்தீங்களோ இனிமே கஸ்டமரே வர மாட்டான். புதுசு புதுசா கஷ்டம் தான் வரும். தம்பி என்ன நிகழ? டேய், நாக்க அடக்கி வச்சு பேசு தவளவாயா. யோ, நானா தவளவாய்? போயா செனப் பண்ணி மாமனை வித்துட்டு கூலிங் கிளாஸ் போட்டு கும்மால மடிக்கிற குத்திடுவேன். டேய், கும்மால அடிச்சா உனக்கு என்னடா? கூலிக்கார நாய. ஏமா, கூலிக்கார நாய் பேசாதீங்க. நாங்க தொழில் தெரிஞ்சவங்க. டேய், இனிமே அந்த கம்பெனில வேலை செய்ய கூடாது. வாங்க போடா. போயிடுவா. போனா திருட்டு வழக்க போட்டு போலீஸ்ல மாட்டி விட்டுடுவேன். ஜாக்கிரத போடா. அடடா, கேஆர் ஒர்க் ஷாப் இப்படி ஆகணும்? எப்படி ஆயிடுச்சு? என்ன வண்டி ரெடியா? எந்த வண்டி? அதான் மாமன்ட வண்டியும் 10,000 பணமும் கொடுத்த அந்த வண்டி தான். அது எங்களுக்கு தெரியாது. அவர்ட்ட போய் வாங்கிக்க. அவர் தான் துபாய்க்கு வித்துட்டீங்களே. துபாயில போய் வாங்கிக்க. எப்படியா போறது? நடந்து போ இல்ல மாட்டு வண்டியில போ. ட்ரிபிள் ஃபைவ் குடிக்கிற மூஞ்சியை பாரு. ஏன் தம்பி ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட் குடிச்சா புகை வர்றாதா? அதான் போடி புருஷன் வைத்தவள. என்ன கேட்டு என்னமோ விழுந்த கதையாட்டம். நீ கைய வைக்க மெக்கானிக்கு பொட்டுன்னு போயிட்டானேடா. இப்ப போலீஸ் கேஸ்னு வந்தா என்னடா பண்றது? மச்சான வித்த பணம் சுளைய 3 லட்சம் இருக்குல்ல, அதை செலவிட வேண்டியதானே? ஓ, மச்சான வித்த பணம் இப்படியா போகணும்? ஆமா, பெரிய உழைச்சு சம்பாதிச்ச பணம், அட கொடுக்க வேண்டியதானக்கா. போலீஸ், நீங்க எங்க எங்க? ஒரு போலீஸ்காரனை பார்த்து எங்க வந்தா கேக்குற? யூ ஆர் எ கிரிமினல், உங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ண வந்து. ஏண்டா, உங்க ஒர்க் ஷாப்ல வேலை பாக்குற ஒருத்தனை கொண்டுட்டா நாங்க விட்டுருவோமா? நடரா ஸ்டேஷனுக்கு? ஐயா, எங்களை இப்படியே தெருவுல இழுத்துட்டு போனா ரொம்ப கேவலமா போயிடும். எங்களை விட்டுருங்க ஐயா. ஆமாங்க ஐயா, ஒரே ஒரு கொலை தான் பண்ணும். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. சேரம், ஒரு கொலையாவது அரை கொலையாவது, கொலை கொலை தான். எல்லாருக்கும் உயிர் ஒண்ணுதான். புறப்பட ஸ்டேஷனுக்கு. எல்லாம் ஒன்னால வந்தது, எல்லாம் ஒன்னால வந்தது. நீ தானே கழுத்து பிடிச்சி நெரிச்சு கொண்ட? நீ தானே அடிச்சு கொண்ட? நீ ஒருத்தி போதும், கோர்ட்ல யார யாருமே சாட்சி சொல்ல வேணாம். உனக்கு தம்பியா பிறந்ததுக்கு நான் பால் கிணத்துல வந்து சேர்த்துருக்கலாம். முதல்ல அதை செய்ய. இந்த பாரியா, குத்துப்பட்டவன் தன் ரத்தத்தை 3 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணிருக்கான். ரத்தம் பூரா போயிடுச்சு. 3 லட்சத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த தண்டனையில இருந்து நீங்க தப்பிக்கலாம். இல்ல, இந்த கேஸ்ல ஆளுக்கு 7.5 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். ஜாக்கிரதை. 7.5 வருஷமா? எக்கா, மச்சான வித்த பணம் 3 லட்சம் இருக்குல, அதை எடுத்து கொடுக்க. போக, சீக்கிரம் போக, சீக்கிரம் எடுக்க. இந்தாங்க ஐயா, இந்த பணமும் வேண்டாம், உங்க தண்டனையும் வேண்டாம். இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்களை விட்டுடுங்க ஐயா. ஐயா 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 ஐயா, பேராச பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. கை கேட்டது வாய் கேட்டாம போயிடுச்சேடா தம்பி. டேய், நில்லடா பண்ணாட பரதேசி. எங்க நாக்குல எச்ச ஊற வச்சுட்டு ஒரு சில்லு கூட விடாம எடுத்துட்டு போறியே. எங்க வகுரி எரிஞ்ச மாதிரி ஒரு தேங்காய் அழி போயிரும்டா. சட்னிக்கு தாங்க பாட்டனா கொடுப்பான். ஐயோ, ஒரு தேங்காய்க்கு பாட்ட வரைக்கும் எடுக்கிறாரே, கட்டையில ஓக. தம்பி வருத்தப்படாத, மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான். மரம் இல்லாதவன் என்ன ஊத்துவான்? நீ வேற ஓடியா. ஐயா உடைங்க, உடைங்கயா. ஐயா, உடைக்க போறீங்களா இல்ல கொண்டு போக போறீங்களா? ஆமா ஐயா, உடைக்க போறீங்களா கொண்டு போக போறீங்களா? செல்லியம்மல குண்டுட்டு உடைக்கத்தான் போறேம்மா. அப்ப உடைங்க 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 உடைங்க. ஐயா ஐயா, ஒரே ஒரு சில்லு கொடுங்க ஐயா. தம்பி, மச்சு வீடு கட்டி ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி இன்னைக்கு தேங்காய் பொறுக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன்டா தம்பி. மச்சான வித்த பாவம் தான் நம்மள இப்படி ஆட்டுது. ஆமாண்டா தம்பி, ஆட்ட விக்கலாம், மாட்ட விக்கலாம், காட்ட விக்கலாம், மேட்ட விக்கலாம், காரு விக்கலாம், பங்களா விக்கலாம், ஆனா புருஷன மட்டும் விக்க கூடாதுடா தம்பி. துபாய் சேர்க்கு நம்ம வீட்டுல வந்து இறங்குறாரு. யாரா இருக்கும் தெரியலையே. கூட ஒரு பொண்ணு வேற வருது. என்ன மச்சான், என்ன சண்பகம், இப்படி ஆலயம் மாறிட்டீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு?
அழாதீங்க, மேட்ருக்கு வாங்க. ஒர்க் ஷாப் என்னாச்சு? என்ன வித்துட்டு 3 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினீங்களா? அது என்னாச்சு? நான் போட்ட நகண்டட்டெல்லாம் என்னாச்சு? விதி விளையாண்டுச்சு மச்சா, விதி விளையாண்டுச்சு. விதி விளையாண்டுச்சா? ஏண்டா விதிக்கு என்ன நகண்டட்டெல்லாம் பம்பரமா கோலியா கிட்டி புள்ளா? நானும் பாக்குறேன், இவனுங்க செய்ய வேண்டிய சேட்டைகளை எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில விதி மேல பழிய போட்டுறானுங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் ஒருத்தன் நம்ம ஒர்க் ஷாப்புக்கு வந்து கார கேட்டா, அவனுக்கு எங்களுக்கு ஏற்பட்ட தகராறுல வாய் பேச்சு முத்தி கைகலப்பு ஏற்பட்டு போச்சு. கடைசியில அவன் கழுத்தை நெரிச்சு நாங்க 2 பேரும் கொன்னுட்டோம். கேஸ் இல்லாம ஆகிறதுக்கு உங்களை வித்த ரூபா அக்கா கழுத்துல கிடந்த நகை நட்டுல வித்து நாங்க பிச்சைக்காரிட்டோம். சரியாக விடுங்கோ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம கதையை கேளுங்க. சொல்லுங்க. என்ன நீ 3 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டியா? என்ன வாங்கிட்டு போன ஷேக்கு வளைகுடா போர்ல குண்டடி பட்டு படுத்த படுக்கையா இருந்தார். அவருக்கு இது ஒரே பொண்ணு. என்ன அவர் முஸ்லீமாக்கி முஸ்லீம் முறப்படி செய்ய வேண்டிய சடங்கை எல்லாம் செஞ்சு எனக்கு இந்த பொண்ணை கட்டி கொடுத்துட்டாரு. சீதரமா 10-12 ஒட்டகங்கோ, 10-12 பென்ஸ்காருங்கோ, 3 எண்ணெய் கன்றையும் கூட்டுட்டு அவரு செத்துட்டாரு. அந்த 3 லட்சமும் உங்களை விட்டு போறதுக்கு யாரு காரணம் தெரியுமா கண்ணே? யாரு? டாய் எல்லாம் வாங்கடா. தம்பி இந்த ஆளத்தானே நம்ம கொலை பண்ணனும். அப்பா இவ சாகலையா? அப்பவும் சாகல, இப்பவும் சாகல, முழுசாத்தான் இருக்கா. நீங்க அடிச்ச 3 லட்சத்தை தொழிலாளர்களுக்கு பிரிச்சு குடுக்கறதுக்காக நான் நடத்தின நாடகம் தான் அது. நாங்க வாழ்றதுக்கு என்னதான் வழி? அக்கா தங்கச்சி எங்க மறுபடி ஆம்பளைங்க 3 கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒன்னு நீங்க, இன்னொன்னு நானு, இன்னொரு கல்யாணம் கூட அவரு பண்ணிக்கலாம். ஐயோ ஐயோ, இன்னொரு கல்யாணம் வேண்டவே வேண்டாம். அக்பர் ஒத்துமைக்காக இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதே ஒத்துமைக்காக நானும் முஸ்லிம் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ராமர் கோயில் பாபர் மசூதி பிரச்சனை என்ன ஆகுதோ தெரியல, நம்ம எல்லாரும் ஒண்ணாயிட்டோம். மச்சா ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? துபாயில 3 எண்ணெய் கிணறு இருக்க, அத நாகூர் பக்கத்துல இருக்க நரிமனத்துக்கு மாத்தி கொடுத்துருங்க, அங்க நான் ஷேக் ஆயிடுறேன். நீ ஷேக்காவே ஆயிடு, இந்த புத்திசாலித்தனம் முதல்ல இருந்திருக்கலாம்ல, நான் உனக்கு மாத்தி கொடுத்துறேன். துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு கில்மாப்பட்டு காஞ்சிபுரம் பட்டு மட்டும் இல்லாம நெஞ்சிலே பாரத்தை சுமந்துக்கணும் ஓட ஓடி வந்திருக்கிறோம். நீ எங்களை பார்த்து ஆறுனி கேக்குறே, நாங்க ஆறனி இல்லே ஊட்டி. ஒழிக்க முடியுமே தவிர இந்த பிச்சைக்கார கும்பல ஒழிக்கவே முடியாதுடா. கெட் அவுட். நாங்க ஒண்ணு பிச்சை எடுக்க வரல சாமியோ, நாங்கெல்லாம் நல்லா ஆடுவோம் பாடுவோம், எங்க ஆட்டம் பாட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏதோ தர்மம் பண்ணுங்க சாமியோ. ஏ சொல்லுவேன், ஓடி வந்ததுல எனக்கு பசிக்குது, இங்க நான் பாத்துக்கிறேன், அங்க நீ பாக்குறியா? நல்ல வேலை பின்னாடி யாரும் இல்ல. ஓகே மேஞ்சிடலாம்.